எப்படா ஒரு 4 ரூபா பான் மசாலா விக்கிற கம்பெனி காஸ்ட்லியான மல்டி ஸ்டார்ஸ் ஆனா ஷாருக் கான், அஜய் தேவகன், அக்ஷய் குமார் எல்லாம் ஒரே ஆள்ல நடிக்க வைக்க முடியுது. இந்த பான் மசாலா இண்டஸ்ட்ரி எப்படி கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு புத்திசாலித்தனமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இந்தியாவோட இந்த ஸ்பீட்டிங் இண்டஸ்ட்ரி எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம். இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எப்படா இந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரி அபிஷியலி கேசர் எலைச்சி இண்டஸ்ட்ரி மல்டி ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஆட்ல நடிக்க வைக்க முடியுது, 30 செகண்ட்ஸ் ஆடு கூட ஃபாரின் லொகேஷன்ஸ் போக முடியுது, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ண முடியுது, நியூஸ் பேப்பரோட பிரண்ட் பக்கத்துல வர முடியுது? எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சீங்கன்னா அதோட பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. இவங்களுக்கு வர வருமானத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில்லற காசு. இவங்களோட இண்டஸ்ட்ரியோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 43,410 crores. எவ்வளவு பெருசுனா கம்பாரிசனுக்கு உங்களுக்கு மத்த டேட்டா சொல்றேன். நம்ம இந்தியால சாக்லேட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 19,000 crores தான், பிஸ்கெட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 37,000 crores தான். ஆனா ஒரு பான் பராக் விற்கிற கம்பெனி 43,000 crores, அப்ப உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சில்லற காசா தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியா தான் பான் மசாலா எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி விழிப்புணர்வு இந்தியால டொபாக்கோ விக்கிறதோ அட்வர்டைஸ் பண்றதோ சட்டப்படி குற்றம். 2011 ஒரு ரெகுலேஷன் போடுறாங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல்ஸ் ரெகுலேஷன் படி பாத்தீங்கன்னா டொபாக்கோ நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, விற்கவும் கூடாது. உடனே இந்த பான் மசாலா கம்பெனி எல்லாம் அவங்க பேக்கெட்ல இருந்து டொபாக்கோ மட்டும் வெளியெடுத்து அதை தனியா ஒரு பாக்கெட்ல போட்டு விற்க ஆரம்பிச்சாங்க. நீங்க ரெண்டு பாக்கெட்டும் பாத்தீங்கன்னா சேம் டு சேமா தான் இருக்கும், ஆனா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற பாக்கெட்ல நோ டொபாக்கோ நோ நிக்கோட்டின் தான் இருக்கும், அவங்க தனியா விற்கிற பாக்கெட்ல தான் இந்த டொபாக்கோ இருக்கும். ஜனங்க போய் கடையில கேட்டாங்கன்னா கடைக்கார அந்த நான் டொபாக்கோ ப்ராடக்ட் மட்டும் கொடுக்க மாட்டான், கூடவே சேர்த்து அந்த டொபாக்கோ பாக்கெட் தான் கொடுப்பாங்க. இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்ல இருந்திருக்கலாமே நீங்க யோசிக்கலாம். அதாவது ஒரே பாக்கெட்ல டொபாக்கோவை கொடுத்துட்டு இருந்தது இப்ப ரெண்டு பாக்கெட்டா போட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன வித்தியாசம்? ஏன்னா இதுதான் சட்டத்துல இருக்க ஓட்டைகள், இதை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிச்சுட்டே இருக்காங்க. இதனால நம்ம ஆரம்பிச்ச இடத்திலேயே தான் திருப்பியும் வந்து நிக்கிறோம். இந்த ரெகுலேஷன் போட்டு ஒரு யூஸும் இல்லாம உங்களுக்கு டவுட்டா என்ன வேணா உங்க டொபாக்கோ சாப்பிட்ற ஃப்ரெண்டா யாருக்கே வேணாலும் கேட்டு பாருங்களேன். அவங்க கடைக்கு போய் பாக்கெட் வாங்கும் போது கூடவே அவரை கேட்காமலே கடைக்கார இன்னொரு பாக்கெட்டையும் சேர்த்து தருவாங்க. அவங்க அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதுதான் கேன்சர் வருது. நீங்க டிவி ஸ்டார்ஸ்ல எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த மெயின் பாக்கெட்ல வெறும் கேசர் தான் பாருக்கு, வெறும் இலைச்சி தான் பாருக்கு, இதான அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட் தான், ஆனா கடைக்காரன் அதை மட்டும் வித்தா பரவாயில்லையே, கூடயே சேர்த்து கேன்சர் ப்ராடக்டையும் சேர்த்து தானே விற்கிறான். ஜனங்க உங்களை பார்த்து வாங்கும் போது கேன்சரே சேர்த்து வாங்கின மாதிரி தானே ஆயிடுச்சு. இதே விஷயத்த நீங்க ஆல்கஹால்ஸ்லயும் பாத்துருக்கலாம். அந்த ரெகுலேஷன் படி ஆல்கஹால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதும் தப்புதான், ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே பேர்ல ஒரு கிளப் சோடா ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பிராண்ட் நேம் மண்டைக்குள்ள பூந்துரும். நீங்க வைன் ஷாப் போயிட்டு கிளப் சோடா கேட்க மாட்டீங்க, வெறும் தெரியும் ப்ராடக்ட சாப்பிட்டு கேன்சர் வந்தா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க கையில காசு கூட இல்லன்றதே அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அதை சாப்பிடுவாங்க. அந்த மக்களுக்காக இந்த வீடியோ இல்லைங்க, ஆக்சுவலா அந்த மாதிரி லூசுங்களால பாதிக்கப்படுற நம்மள மாதிரி அப்பாவைங்களுக்காக தான் இந்த வீடியோ. கோவிட்னால இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க, ஆனா இப்ப நான் சொல்ல போற டிசீஸ்னால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் சாவுறாங்க. அண்ட் இது வருஷ வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டிசீஸ் பேரு டிபி. இதை பத்தி யாரும் பெருசா பேசினது இல்லைங்க. வேர்ல்டோட கேசஸ்ல பாத்தீங்கன்னா 1/3 கேஸ் இந்தியால இருந்தா வருது. ஏன்னா டிபியும் பாத்தீங்கன்னா கோவிட் மாதிரி டிராப்லெட்ஸ்ல தான் பரவும். எப்போ இன்ஃபெக்டட் பர்சன் ப்ரே பண்ணி பேசும்போதோ துப்பும் போதோ தும்பும் போதோ இருமும் போது அவங்க வாய் வழியா வர டிராப்லெட்ஸ் மூலமா இந்த டிசீஸ் பரவ ஆரம்பிக்கும். நீங்க கேட்கலாம், ஏண்டா வெளிநாட்டுல எல்லாம் வந்துட்டு எவனும் இரும மாட்டானா தும்ப மாட்டானா, அங்க மட்டும் டிபி அவ்வளவு சீக்கிரம் பரவுறது இல்லையா அப்படின்னு கேப்பீங்க. அதுக்கான பதில், நம்ம நாட்டுலதான் எல்லாரும் காரி காரி துப்புவோம், அது கலர்ஃபுல்லா துப்புவோம், வெளிநாட்டுல அது கொஞ்சம் கம்மி. பரவுற மெத்தட் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். ஒரு பான் மசாலா சாப்பிடுற மனுஷன் ஆன் அன் ஆவரேஜ் 10 நிமிஷத்துல 20-30 வாட்டி துப்புவாப்ல. சப்போஸ் ஒரு டிபி இன்ஃபெக்டட் பர்சன் பான் பரா போடுறவரா இருந்து
இருந்து அவர் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரரா இருந்தா யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல சிட்டி ஃபுல்லா கலர்ஃபுல் ஆக்குறது மட்டும் இல்லாம அத சாப்பிடாதவங்க வாழ்க்கையும் சேர்த்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திடுறாரு. நீங்க தப்பே பண்ணாம டிபிக்கு எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இந்தியன் ரயில்வேஸ் வருஷம் 1200 crore செலவு பண்ணி இந்த கலர்ஃபுல் மார்க்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்களாம். எவன் அப்ப விட்டு காசுரா, நம்ம எதுவுமே பண்ணாம நம்மளால நடக்காத ஒரு பிரச்சனைக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து செலவாகுது. இது கேட்கும் போதே எனக்கு செம்ம டென்ஷனுங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த 43,000 crore சம்பாதிக்கிற இண்டஸ்ட்ரி பொறுப்பு எடுத்து இதெல்லாம் கிளீன் பண்ணிருக்கணும். அவன் பாக்கெட்ல இருந்து காசு செலவு பண்ண மாட்டான். சுப்பிரவனுக்குதான் அறிவில்லைன்னு பார்த்தா அது விக்கிறவனுக்கும் அறிவில்ல. சரி, அப்பதான் தோணுச்சு நம்ம மாறினாதான் மத்ததும் மாறும் சொல்லிட்டு. சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு வெளியூருக்கு போறீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிக்க போறீங்கன்னா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பான் பரா போடுவாரான்னு கேட்டுக்கங்க. சப்போஸ் அவர் எஸ் சொன்னாலோ இல்ல அவர் பல்லுல ஏதாச்சும் கரவை பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ விட்டுட்டு வேற ஒரு ஆட்டோக்கு போங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆட்டோ கிடைக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி பான் பரா போடாத ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட நீங்க போகும்போது உங்க காசு இந்த மாதிரி பான் பராக்கு வாங்கி தேவையில்லாம செலவு பண்றவங்களுக்கு போகாம நல்ல விஷயத்த வாங்கி நல்லதுக்காக செலவு பண்றவங்களுக்கு போகும். அது மட்டும் இல்லாம நீங்க டிவிக்கு எக்ஸ்போஸ் ஆக மாட்டீங்க, நம்ம தான் நம்மள டிவில இருந்து காப்பாத்திக்கணும். சோ இது ஒரு ஸ்டெப். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு துப்புறவங்க மாற போறதே இல்ல, நம்ம தான் மாறி ஆகணும். இந்த விஷயத்துல கவர்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு லோகோ ஒரு பேர் தான் இருக்கணும். அதே பேர் அதே லோகோ வச்சு இன்னொரு ப்ராடக்ட் விற்கவே கூடாதுன்றது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன்டா டேய் தமிழ்நாட்டுல இதெல்லாம் பெருசா இல்லையடான்ட்டு. கரெக்ட் தான், நார்த் இந்தியால கலர்ஃபுல் ஆகுற மாதிரி தமிழ்நாட்டுல என்ன கலர்ஃபுல் ஆகலதான். ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நார்த் இந்தியா நண்பர்கள் நிறைய பேர் வராங்க. சோ அவங்க இங்க இருக்கிற ஹாபிட்ஸுக்கு தான் பழக்கப்படுத்திக்கணுமே தவிர அவங்க ஹாபிட்ஸா நம்ம பழக்கப்படுத்திக்க கூடாது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நாளை பின்னா நம்ம தமிழ்நாட்டிலும் இப்படி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ போட்டு பிரயோஜனம் இருக்காது. சோ வரதுக்கு முன்னாடியே தவிர்த்தாதான் ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியும். உங்களுக்கு இந்த வீடியோவோட மோட்டிவ் புரிஞ்சிருந்தா இன்னொரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இன்னும் இந்த விஷயத்துல எப்படி நம்மளால காப்பாத்திக்கலாம் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சேர்ந்து